கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவுகளை எண்ணங்களாக மாற்றுங்கள், எண்ணங்களுக்கு செயல் வடிவம் என்னும் முடிவை தாருங்கள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடப்பகுதியில் நம்ம தொடக்க கல்வியின் ஆரம்பத்தில் குழந்தைகளுடைய பண்புகள், அந்த பண்புகளில் சமூகம் மற்றும் மனவளர்ச்சி சார்ந்த விஷயங்களை பார்க்க போகிறோம். முதன்மையாக தற்கருத்து, அதாவது செல்ஃப் கான்செப்ட். இந்த தற்கருத்து எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய எண்ணம், உணர்வு, அறிவு, வாழ்க்கை அனுபவம், தான் என்னவாக விரும்புகிறோமோ அல்லது என்னவாக எதிர்பார்க்கிறோமோ, உள ரீதியாக நான் என்கின்ற உணர்வு போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு அமையும். எனவே இந்த தற்கருத்து என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்யுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். தொலைநோக்கு பார்வையும் அர்ப்பணிப்பு உணர்வும் உடைய ஊக்குவிக்கப்பட்ட ஒரு ஆசிரியர் பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய உறுதியான உடன்பாட்டு தற்கருத்தையும் சரியான மனோபாவங்களையும் தோற்றுவித்து வலுப்படுத்தி மாணவர்கள் அவர்கள் விருப்பப்பட்ட ஆளுமையை அடைய உதவுறாங்க. பொருத்தமான ஆலோசனைகள் மற்றும் சிறப்பான வழிகாட்டல்கள் மூலம் மாணவர்கள் வந்து அவங்க பள்ளி வாழ்விலையும் சொந்த வாழ்விலையும் வெற்றி பெறுவதற்கும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கும் சமூக வாழ்வில் மதிப்புடன் திகழும் சிறப்பான அடித்தளத்தை இந்த ஊக்குவிக்கப்பட்ட ஆசிரியர் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த தற்கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை தொழிலை தேர்ந்தெடுப்பதற்கும் சிறப்பான கல்வி அடைவை பெறுறதற்கும் உச்சக்கட்ட அளவிலான திறமைகளை வளர்த்து கொள்றதுக்கும் சுதந்திர உணர்வோடும் பாதுகாப்பு உணர்வோடும் ஆரோக்கியமான உறவுகளை மேம்படுத்துவதற்கும் மனநலத்துடன் பிறரோடு இணைந்து பணியாற்றுவதற்கும் இந்த தற்கருத்து தான் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களுடைய தற்கருத்து தான் தீர்மானிக்குது. ஒருவரின் தற்கருத்து பார்த்தீங்கன்னா, வெற்றி உணர்வு, அன்பு, பாதுகாப்பு உணர்வு, மரியாதை, நம்பிக்கை போன்ற உணர்வுகளினுடைய அடிப்படையில் அமைந்திருந்ததுன்னா அதை வந்து நம்ம உடன்பாட்டு தற்கருத்து அப்படின்னு சொல்றோம். இரண்டாவதா எதிர்மறை தற்கருத்து. இந்த எதிர்மறை தற்கருத்துனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவநம்பிக்கை, வெறுப்பு, தோல்வி உணர்ச்சி, சந்தேகப்படுறது, பாதுகாப்பற்ற உணர்வு போன்றவையெல்லாம் எதிர்மறை எண்ணங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு தற்கருத்து. அதனால இதை நம்ம வந்து எதிர்மறை தற்கருத்துன்னு சொல்றோம். இந்த உடன்பாட்டு தற்கருத்தை கொண்ட மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, வகுப்பறைவில் மிகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க, வெற்றி உணர்வோடு தன்னம்பிக்கையுடன் திகழ்வாங்க, பிறரோடு இணைந்து விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க, ஆற்றல்களை உச்சக்கட்ட அளவிற்கு வளர்த்து கொள்ளும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபடுவாங்க, சமூக தொடர்புகளில் நாட்டம் கொண்டு குழு வேலைகளில் ஆர்வத்தோடும் இருப்பாங்க. இந்த உடன்பாட்டு தற்கருத்தை கொண்ட மாணவர்களை தான் நம்ம உருவாக்கணும். எதிர்மறை தற்கருத்துகளை கொண்ட மாணவர்களை நாம் சரியான முறையில் வழிநடத்தி அவர்களையும் உடன்பாட்டு தற்கருத்து கொண்ட மாணவர்களாக நம்ம மாற்றணும். இந்த பாசிட்டிவ் செல்ஃப் கான்செப்டும் நெகட்டிவ் செல்ஃப் கான்செப்ட் பற்றியும் பார்த்தோம். இதில் பாசிட்டிவ் செல்ஃப் கான்செப்ட், அதாவது உடன்பாட்டு தற்கருத்தை வளர்க்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த செயல்பாடுகளில் ஆசிரியருக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. மாணவர்களுக்கு வந்து நம்ம நல்ல விதமான சுய அறிவுறுத்தல்களை கடைபிடிக்க அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அதாவது இந்த இடத்துல சுய அறிவுறுத்தல்னா சொல்கிறோம், அறிவுறுத்தல் கிடையாது. அதாவது அவங்க எப்படி தங்களை தாங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். எடுத்துக்காட்டா, ஒரு கணிதம் மாணவருக்கு சரியாக வரலை அப்படின்னா, அவருக்கு முதல்ல நம்ம மோட்டிவேட் பண்ணணும், என்னால் இதை செய்ய முடியும், இந்த கணிதத்தை நான் கற்றுக்கிட்டு என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, நான் கணிதத்தில் தேர்ந்தவன், என்னாலையும் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையை அவர்களுக்கு ஏற்படுத்தி அந்த மாணவருக்கு நம்ம ஒரு உடன்பாட்டு தற்கருத்தை ஏற்படுவதற்கான வழிமுறையை கொடுக்கணும். இந்த நேரத்தில் தங்களுடைய பலவீனங்களை மீறி சாதனை புரிந்தவர்களுடைய உண்மையான கதையை கூறி நம்ம தன்னம்பிக்கை உணர்வுன ஏற்படுத்தணும். காது கேட்காத பீத்தோவன் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவை அமைச்சு மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளராக மாறினார். இது போன்ற ஒரு விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு தன்னம்பிக்கை உணர்வுன நம்ம கொண்டு வரணும். அதே மாதிரி ஏளனமான வார்த்தைகளை பயன்படுத்துறத வந்து நம்ம ரொம்ப அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம வகுப்பறையில் எப்போவுமே பயன்படுத்தவே கூடாது. எடுத்துக்காட்டா, நீ ஒரு முட்டாள், மக்கு, உதவாக்கரை போன்ற வார்த்தைகளெல்லாம் நம்ம பயன்படுத்தவே கூடாது. இவற்றை எல்லாத்தையுமே நம்ம அறவே ஒதுக்கணும். எப்பொழுதும் மாணவர்களை தட்டி கொடுத்து தான் எந்த வேலையும் நம்ம செய்யணும். வெற்றி வெற்றியையும் தோல்வி தோல்வியையும் வளர்க்கும் என்கிறது நவீன உளவியல் கோட்பாடு. அதனால் மாணவர்களின் திறமை, ஆர்வம், அவர்களுக்கு விருப்பத்திற்கேற்ப செயல்பாடுகளை நம்ம அவர்களை ஈடுபடுத்தி
திறமைகளை முழுமையாக பயன்படுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். அதே மாதிரி தேவையில்லாத கம்பேரிசன் பண்ணுறத நம்ம ரொம்பவே ஒதுக்கணும். இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணும்போது நம்ம மாணவர்களை வந்து மன ரீதியாக காயப்படுத்துறதோட அவர்கள் தங்களுடைய சுய சிந்தனை மற்றும் சுய தற்கருத்து போன்ற விஷயங்களை ஒதுக்கிட்டு மற்றவங்க தொடர்ந்து பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தவங்க என்ன செய்கிறாங்களோ அதே தான் நம்மளும் செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் தேவையில்லாத கம்பாரிசன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம முற்றிலும் அவாய்ட் பண்ணணும். எனவே மாணவர்களிடம் அன்பு காட்டாமல் நம்ம குறைய மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தால் அவங்க வந்து எதிர்மறையான தற்கருத்துக்களை வளர்த்து கொள்வதோடு ஒரு குறைந்த சுயமதிப்பு, தன்னம்பிக்கை, அதே மாதிரி தாழ்வு மனப்பான்மை, உறவு சிக்கல்கள் போன்ற விஷயங்களெல்லாம் வளர்த்துக்கிட்டு தங்களுடைய பிரச்சனைகளை தாங்களே தேடிக்கொள்வார்கள். அதனால் உடன்பாட்டு தற்கருத்தை மாணவர்களிடம் வளர்ப்பதற்கான வேலைகளை மட்டுமே நம்ம எப்பவுமே செய்யணும். அடுத்ததாக சமூக உணர்வு. வாழ்க்கை மேம்பாடு என்பது பார்த்திங்கன்னா தனி மனித மேம்பாட்டில் தொடங்கி சமுதாயத்தின் மூலம் நாட்டின் மேம்பாடாக வெளிப்படுது. தன் சமூகத்தோடு, தன் சக மனிதனோடு கனிவோடும் ஒத்துமையோடும் பயன் தரக்கூடிய வகையிலும் வாழ்வதற்கு தேவையான திறன்களை கொடுக்க இயலாத கல்வி ஒரு நல்ல கல்வியாகவே இருக்க முடியாது. இதைத்தான் தேசிய கலைத்திட்ட வடிவமைப்பு 2005 சொல்லுது. தனி மனித மேம்பாடு என்பது தன்னை வளர்த்து கொள்வதோடு தான் சார்ந்திருக்கும் சமுதாயத்தையும் நாட்டையும் வளப்படுத்துவதை குறிக்கின்றது. குழந்தைகளின் வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை, வளர்ச்சி உரிமை மற்றும் பங்கேற்பு உரிமை ஆகியவற்றை குறித்து நாம் மாணவர்களுக்கு ஒரு நல்ல முறையிலான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நவீன கோட்பாடுகளின்படி பள்ளியானது சமுதாயத்தின் சுருங்கிய லட்சிய பதிப்பாகவும் சமுதாயத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் நிலையமாகவும் திகழுது. எனவே இந்த பள்ளிக்கல்வியில் நம்ம மாணவர்களுடைய எதிர்காலம் குறித்த விஷயங்களை நிர்ணயிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தினையும் மனித சமுதாயத்தின் எதிர்காலத்தினையும் நம்ம நிர்ணயிக்கிறோம். நல்ல சமூக பண்புகளும் சமூக வளர்ச்சிக்கு பாடுபடும் மனப்பாங்கும் சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஆற்றல்களும் கொண்ட திறன்மிகு மாணவ சமுதாயத்தை உருவாக்குவதன் மூலம் சிறந்த சமுதாயத்தை நம்மால் படைக்க முடியும். சமத்துவம், நீதி, சுதந்திரம், மதச்சார்பின்மை, மனித உரிமைக்கும் நேர்மைக்கும் மதிப்பளித்தல், பிறர் நலன் மீதான அக்கறை போன்ற சமூக மதிப்புகளை, மனித மாண்புகளை, சமூகத்தால் விரும்பப்படும் பழக்கங்களை ஒருவர் வளர்த்து கொள்ள பள்ளியே ஒரு சிறந்த இடம். அத்தகைய ஒரு களத்தினையே நம்ம மாணவர்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எதிர்மறையான சிந்தனைகள், நோக்கங்கள் எழுவதற்கான இடமாக பள்ளி எப்பொழுதும் மாறக்கூடாது. அத்தகைய சூழ்நிலையை ஆசிரியர்களோ இல்லை சக மாணவர்களோ உருவாக்கக்கூடிய ஒரு நிலை வரவே கூடாது. அத்தகைய சூழ்நிலை வரும்போது அவற்றை களைவதற்கான முயற்சிகளை நாம் மும்முரமாக எடுக்க வேண்டும். பண்பாடு ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல்வேறு சமூக நிலைகளிலிருந்து பள்ளிக்கு வெவ்வேறு வகையான மாணவர்கள் வராங்க. ஒவ்வொருத்தருடைய பின்புலம் பார்த்தீங்கன்னா வேற வேற மாதிரி இருக்கு. அவர்கள் சமுதாயத்தில் பழகும் விதம், அவர்கள் தனிப்பட்ட திறமைகளை வளர்த்து கொண்டு சமுதாயத்திற்கு முன்னேற்றத்திற்கும் உதவக்கூடிய விஷயமா இருக்கட்டும், சமுதாய பிரச்சனை சவால்களை சந்திக்கக்கூடிய முறைகள், அவற்றை தீர்க்கக்கூடிய விஷயங்கள், தீர்க்கக்கூடிய முறைகள் போன்ற விஷயங்களை நம்ம கற்றுத்தந்து சமூக உணர்வுகளையும் சமூக விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதற்கான வழிமுறைகளை நாமும் தெரிந்து அதற்கான ஒரு பயன்களை நம்ம மாணவர்களுக்கு எடுத்து செல்லணும். கல்வி என்பது பார்த்திங்கன்னா எதிர்கால வாழ்வினுடைய அடித்தளமாக அமையுது. இதை வந்து நம்ம வெறுமனே ஒரு மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு வேலையாகவோ இல்லை ஒரு விஷயத்தை படித்து அதை திருப்பி தேர்வாக எழுதக்கூடிய ஒரு விஷயமாகவோ இருக்கக்கூடாது. ஆரம்ப பள்ளியினுடைய பணி என்பது எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கான ஒரு அடித்தளமாக தான் இருக்குது. அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. மாணவர்களுக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் நல்ல ஒழுக்கங்களையும் நம்ம எடுத்து சொல்லி அவற்றை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா தான் என்ற ஒரு தன்னல உணர்வோடு தான் தொடக்கத்தில் செயல்படும். தனது உடல், தனது மனம் சார்ந்த விஷயங்களை பூர்த்தி செய்வதற்காக குடும்பம், பள்ளி மற்றும் பியர் குரூப் போன்ற ஃப்ரெண்ட்ஸ் பியர் குரூப் போன்ற விஷயங்களை சமூக நிலைகளில் தொடர்பு கொண்டு அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ற ஒரு தன்னல உணர்வை நாம் என்ற ஒரு சமூக உணர்வாக மாற்றிக்குது. பல்வேறு நிலையங்களோடு தொடர்பு கொண்டு உறுப்பினராக செயல்படும் போது பிறரோடு இணக்கமாக பழக தேவைப்படும் திறன்களையும் திறமைகளையும் சமூக பண்புகளையும் கற்றுக்கொண்டு அதற்கேற்ப ஒரு குழந்தை தனது நடையை அல்லது நடத்தையை உருவாக்கி கொள்கிறது. இந்த செயல்பாடை தான் நம்ம சமூக வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். தாய் சேய் உறவிலிருந்து தனது சமூக தொடர்புகள் விரிவடையும் போது
தனது நலத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கும் நிலையிலிருந்து சிறிது சிறிதாக மாறி பிறரது நலத்தையும் ஏற்றுக்கொண்டு பொது நலத்தோடு இணைந்து செயலாற்றும் சமூக மனப்பான்மையை வந்து இந்த குழந்தைங்க வளர்த்துக்கிறாங்க. இந்த செயல்பாடு பார்த்தீங்கன்னா சமூக வியல்பு பெறுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நாம் எனக்கூடிய இந்த ஒரு உணர்வை பெறுறது தான் சமூக வியல்பின் ஒரு விளைவு. அதனால இந்த விளைவை ஏற்படுவதற்கு தேவையான ஒரு சூழலை நம்ம உருவாக்கணும். ஒரு பன்முக பண்பாடுடைய ஒரு மதச்சார்பற்ற நாடு தான் நம்முடைய இந்தியா. இங்கு மக்களுடைய மத நம்பிக்கைகள், வாழ்க்கை முறைகள், சமூக தொடர்புகள் பற்றிய புரிதல் வந்து முற்றிலும் வேறுபட்டு காணப்படுது. மாணவர்கள் வந்து சமுதாயத்தை பற்றிய ஒரு புரிதலும் அறிவோடும் பிறர் நலன் மீது இல்லைன்னா பிறர் உணர்வு மீதும் அக்கறை கொள்ளும் ஒரு சமூக உணர்வை வந்து அவங்க வளர்த்துக்கணும். மேலும் நாடுகளுக்கு இடையேயான முரண்பாடுகள், சமூகங்களுக்கு இடையே, மனிதர்களுக்கு இடையே, இயற்கைக்கும் இடையே உள்ள முரண்பாடுகளை களைவதற்கான ஒரு அறிவை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அதற்கான ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும். இந்த சகிப்புத்தன்மையின்மை, வெறித்தனம், குறுகிய மனப்பான்மை, சாதி மத சார்பெண்ணங்கள் காரணமாக எழக்கூடிய நான் எனது இல்லைன்னா சுயநலம் இல்லைன்னா என்னோட சந்தோஷம் போன்ற சுயநல உணர்வுல இருந்து விடுபட்டு நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். அதற்கான ஒரு படிப்பினையை வந்து நம்ம மாணவர்களுக்கு கொடுக்கணும். மத நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து மத விழாக்களையும் பள்ளியில கொண்டாடுறது இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வரும். அதே மாதிரி NSS, NCC, சாரணர் இயக்கம், குரூப் வேலைங்களை செய்யறது, மரக்கன்றுகள் நடுறது, பள்ளியை தூய்மைப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எப்படி அடுத்தவங்களுடைய ஒத்துழைப்போட எல்லா வேலையும் சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குழந்தைங்களுக்கு சொல்லித்தருது. இதன் மூலமாக நம்ம ஒரு சமூகமாக நம்ம செயல்பட்டால் வெற்றியை எளிதில் பெறலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து அவங்க மனதில் விதைக்குது. அதே மாதிரி HIV/AIDS இல்லைனா சாலை போக்குவரத்து சம்பந்தமான விழிப்புணர்வுகளை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தணும். நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை அடுத்தவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லி புரிய வைக்கணும், விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை குழந்தைகளுக்கு நம்ம கொண்டு வரணும். சமூக அக்கறையை வந்து இந்த மாதிரி காரியங்கள் மூலமாக அவங்களுக்கு இந்த சமூகத்தின் மீது ஒரு அக்கறையை ஏற்படுது. அந்த அக்கறை வந்து அவர்களுக்கு ஒரு சமூக வளர்ச்சியை அடைய நல்ல முறையில் பயன்படும். இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை நம்ம மாணவர்களிடத்து ஊக்குவிக்க வேண்டும். குழுக்களிடம், நாடுகளிடம், தனிநபர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே வன்முறை இல்லாமல் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையை வந்து நம்ம குழந்தைகளுக்கு ஏற்படுத்தணும். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வை தான் நம்ம எப்பவுமே குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அத்தகைய ஒரு மனப்பான்மையை அவர்கள் வளர்த்து கொள்வதற்கு தேவையான உதவிகளையும் நம்ம குழந்தைகளுக்கு செய்யணும். அடுத்ததா சார்பெண்ணங்கள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஒருவரை பற்றியோ அல்லது ஒரு குழுவை பற்றியோ உண்மை நிலையை அறியாமல் அவசரப்பட்டு தவறான முடிவுக்கு வருவது தான் சார்பெண்ணங்கள். அதாவது காதால கேட்கக்கூடிய விஷயத்தையும் கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் தீர விசாரிக்காம எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் இந்த சார்பு எண்ணங்கள். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. மாணவர்களிடம் சார்பு எண்ணங்கள் காரணமா ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் வழிமுறைகள் குறித்து நம்ம ஒரு குழு விவாதம் செய்யலாம். இந்த விவாதத்தின் மூலமா ஒவ்வொருவரும் தங்களுடைய எண்ணங்களை எடுத்து சொல்ல வேண்டும். இப்படி சொல்லும் போது நமக்கு இயல்பாகவே ஒரு விஷயம் புரிய வரும். என்னன்னா நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்த வேற ஒரு நபர் எப்படி நினைக்கிறாரு, இன்னொரு நபர் எப்படி நினைக்கிறாரு. 5 பேர் ஒரு விஷயத்தை விவாதிக்கும் போது அதிலிருந்து 5 விதமான விஷயங்கள் வெளியே வருது. அதனால ஒவ்வொருவருடைய எண்ணமும் வெவ்வேறு வகையில் இருக்குது. இதனால எந்த ஒரு முடிவுகளும் எண்ணங்களும் நமக்கு வரும்போது அது குறித்து நம்ம விரிவான ஒரு விசாரணைக்கு பிறகே முடிவுக்கு வரணும் அப்படின்ற ஒரு நிலையை வந்து மாணவர்கள் அடைவார்கள். அடுத்ததா குழந்தை பருவ சகோதர உறவுகள். தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். அதாவது தன் உறவு சார்ந்த விஷயங்கள் வந்து பிள்ளைங்க வெளியே காட்டாமல் இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவர்களுடைய இரத்த பந்தங்கள் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பாசம் எப்பொழுதும் இல்லைனா என்னைக்காச்சும் ஒரு நாளாவது வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஒரு செயல்பாட்டை நம்மளுடைய பாடப்பகுதியில் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிறு வயதில் உங்கள் சகோதர சகோதரிகளுடன் சந்தோஷமாக இருந்த சம்பவங்கள், சண்டை ஏற்பட்ட நிகழ்ச்சிகள், சுவாரஸ்யமான மற்றும் கசப்பான அனுபவங்களை நினைத்து பார்த்து அந்த விவரங்களை வந்து நம்ம மாணவர்கள்கிட்ட இரு பக்கங்களில் எழுதி வர சொல்லணுமா. அந்த மாதிரி எழுதி வரும்போது அந்த விவரங்களை பிறரோடு பகிர்ந்து அது குறித்த விஷயங்களை விவாதித்து மகிழ்ச்சியோட விவாதிக்க வேணும். குழந்தை பருவ சகோதர சகோதரி உறவு, அன்பு, பொறாமை, சண்டை, ஒத்துழைப்பு, ஆதரித்தல், எதிர்த்தல், பாதுகாத்தல், தாக்குதல் போன்ற
நிலைகளில் இருந்ததை நாம் இதன் மூலம் உணர முடியும். சகோதர உறவு என்பது பார்த்தீங்கன்னா ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த குழந்தைகளாக இருக்கலாம், இல்லைன்னா தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட குழந்தைகள், இவர்கள் எல்லாமே சகோதர உறவில் இடம்பெறுவாங்க. உடன் பிறந்தவர்கள் கூட ஒன்றாகவே வளர்க்கப்படுவதால் அதிகமான நேரத்தை இவங்க வந்து ஒன்றா தான் செலவிடுறாங்க. அதனால் அன்பு செலுத்தவும் விளையாடுவதற்கும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் ஒருவரை ஒருவர் இவங்க சார்ந்து வாழறாங்க. குழந்தை பருவத்தில் பெற்றோர்களுடைய மனப்பான்மை காரணமாக பல்வேறு முரண்பாடுகள் ஏற்படுது. அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சமூக வளர்ச்சி முதிர்ச்சி காரணமாக பின்னால் வந்து இந்த உறவுகள் எல்லாமே ஆரோக்கியமான உறவுகளாக மாற தொடங்குது. இந்த குழந்தை பருவ சகோதர சகோதரி உறவில் பார்த்தீங்கன்னா பல்வேறு முக்கியமான ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பெற்றோர்களுடைய மனப்பான்மை, இரண்டாவது குழந்தைகளை வந்து இந்த பெற்றோர்கள் கையாளக்கூடிய விதம், அதுக்கடுத்து பிறப்பு வரிசை, யார் சீனியர் யார் ஜூனியர், அப்புறம் அண்ணன் தம்பி அந்த மாதிரி, அதனுடைய ஒரு முறை வந்து இந்த உறவுகளில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதுக்கப்புறம் பால் வேறுபாடு, ஆண் பெண் வித்தியாசம், குடும்பத்திற்கு வெளியில் ஏற்படக்கூடிய அனுபவங்கள், நம்மளை சுற்றி வாழக்கூடிய மனிதர்களுடைய பண்புகள், அதுக்கடுத்து ஏழாவதா ஆளுமை பண்புகள். முதலில் பிறந்த ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாவது பிறந்த குழந்தையின் பிறப்பு ஒரு வகையான மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பெரிய குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரே பையன் ஒரே பொண்ணுன்ற நிலையிலிருந்து தூக்கி வீசப்படுது, தனது தனித்துவ நிலை வந்து பறிக்கப்படுவதாக இந்த குழந்தை உணர ஆரம்பிக்குது. இரண்டாவது பிறந்த குழந்தை மேலே பெற்றோர்கள் அதிக அக்கறை காட்ட தொடங்குறாங்க. காரணம் என்னென்னா ஃபிசிக்கலாகவே அந்த குழந்தைக்கு அதிகப்படியான அட்டென்ஷன் நம்ம கொடுத்தா தான் அந்த குழந்தையை ஜாக்கிரதையாக வளர்க்க முடியும். ஆனால் இந்த விஷயம் வந்து முதல் குழந்தைக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. இதனால் அந்த குழந்தை என்ன நினைக்குதுன்னா நம்ம புறக்கணிக்கப்படுறோம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து ஏற்படுது. இதன் மூலமாக அந்த குழந்தை வந்து பொறாமை குணத்துக்கு அறிமுகமாகுது. வீட்டில் நடக்கக்கூடிய இந்த விஷயம் மூலமாக ஒரு பொறாமை குணத்தை குழந்தை வளர்த்துக்குது. இதே குணம்தான் பள்ளியிலையும் சக மாணவர்களோடு பழகும் போதும் அந்த குழந்தை வந்து காட்ட தொடங்கலாம். தனது தனித்தன்மையை இழந்ததா இந்த பெரிய குழந்தை கருதுது. அதனால முரட்டுத்தனம், பிடிவாதம், தாக்குதல், அழறது போன்ற சம்பந்தமில்லாத ஒரு நடத்தை வந்து இந்த குழந்தை அதிக அளவில் காட்ட ஆரம்பிக்கும். பிறர் வந்து தன்னை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னா தன்னை யாரும் மதிக்கிறது இல்லை, தனக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்ற மாதிரியான எதிர்மறை எண்ணங்களை வந்து இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்குது. இந்த உணர்வின் தாக்கம் காரணமாக முதல் குழந்தை பார்த்திங்கன்னா பெற்றோர்களின் அதிக எதிர்பார்ப்புகளுக்கும் எண்ணங்களுக்கும் ஆளாகி சிரமப்படும் சில சமயம் ஏற்படுது. இரண்டாவதாக பிறந்த குழந்தை பார்த்திங்கன்னா பெற்றோர்களுடைய ரொம்ப வந்து கொஞ்சம் அதிகமாகவே பெற்றிருப்பாங்க. அதே மாதிரி செல்ல குழந்தையாகவும் இவங்க இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதன் காரணமாக சில சமயம் குறையான ஒரு ஆளுமை வளர்ச்சி பெற்று சீர்கிடக்கூடிய வாய்ப்பும் இந்த இரண்டாம் குழந்தைக்கு அதிகமாகவும் இருக்குது. அதனால் சகோதர சகோதரி இல்லாமல் தனியாக ஒரே குழந்தையாக வளரும் குழந்தையும் அதிகமாக செல்லமாக வளர்க்கப்படுது. சரியான ஒரு வழிகாட்டுதலும் நெறிமுறையும் இல்லாத போது இந்த குழந்தையும் அந்த இரண்டாவது குழந்தை மாதிரி சீர்கெடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இடைநிலையில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க, அதாவது முதல் குழந்தைக்கும் கடைசி குழந்தைக்கும் நடுவில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க, இவங்களும் பல்வேறு கலந்த நிலை அனுபவங்களை பெற்று தங்கள் ஆளுமையில் வந்து பெரிதும் வேறுபட்டு காணப்படுவாங்க. குறிப்பாக தனது நிலையை வந்து பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து சில சமயம் தாழ்வுணர்ச்சி ஏற்பட்டு மன பாதிப்புகளுக்கும் இந்த இடைநிலை குழந்தைங்க அதிகமாக ஆளாகிறாங்க. பிறப்பு வரிசை காரணமாக இந்த குழந்தைகளுடைய அறிவாற்றல் பண்புகள் குறித்து வேறுபட்ட கருத்துக்களை வந்து நம்மளுடைய ரிசர்ச்சர்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. பல்வேறு குடும்ப சூழ்நிலைகளிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் ஒரே வகுப்பில் சேர்ந்து ஒன்றா படிக்கிறாங்க. எனவே ஒரு குழந்தையிடம் பிரச்சனை நடத்தைகள் காணப்பட்டால் அந்த குழந்தையின் இளம் பருவ நடத்தைகள் வந்து அந்த குழந்தையின் பெற்றோர்களிடம் கேட்டு அறிந்து கொண்டு அந்த குழந்தையை நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு வேலைகளை நம்ம தொடங்கணும். இதன் மூலமாக அந்த குழந்தைகளுடைய கல்வி எந்த வகையிலும் பாதிப்படையாமல் அவங்க எதிர்காலத்தில் ஒரு வளமையான ஒரு குடிமகனாக வாழக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம ஏற்படுத்த முடியும். நம்மளுடைய அடுத்த பாடப்பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம். நீங்கள் இனி வரும் எமது அனைத்து ஆடியோ பதிவுகளையும் வாட்ஸ்அப் மூலம் பெற www.nanban.info, அதாவது nanban.info என்ற இணையதளத்திற்கு சென்று அங்கே டெட் பேப்பர் 1 மற்றும் டெட் பேப்பர் 2 என தனித்தனியே உள்ள லிங்க்குகள் மூலம் உங்களை இணைத்துக் கொள்ளலாம்.